படுத்துவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு தவறான கதை. அதுக்கடுத்து நம்ம சமுதாயத்தின் ஒரு கதை என்னன்னு கேட்டா, இது அனைமா பெருமாள் தப்லீக் ஜமாத்துல இந்த தரிகாக்கள் முறியீடுகள் வாங்கக்கூடியவர்கள்ட்ட பொது ஆலிம் சாக்கள்கிட்ட உலமாக்கள்கிட்ட நிறைய பரவலாக அமுல்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, சூரத்துல் வாக்கியான ஒரு சூரா இருக்கு குரான்ல. வாக்கியாங்கிற அந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆலிமுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா, அது அதை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்? இட்டுக்கட்டப்பட்டதானா புயிதான் அது. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா, யார் ஒருத்தன் வாக்கியா சூறாவை ராத்திரியில ஓதிக்கொண்டு வருகிறானோ, ஒவ்வொரு ராத்திரி ஓதுனான்னு சொன்னா ஒரு காலத்துல வறுமைங்கிறது வராது. வறுமையை தீண்டாதான், வறுமைங்கிறது அவன் அணுகவே அணுகாது. ஒவ்வொரு இரவுலையும் வாக்கியாசுரா ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது. இது தப்லீக் ஜமாத் ரொம்ப வன்மையாக என்ன செய்வாங்க, அதை அமுல்படுத்துவாங்க. மதரசாக்கள்ல எல்லா மதர் நாங்கள்லாம் ஓதக்கூடிய காலத்துல மதரசாவில் மகரிப் தொழுதுட்டு வந்தோம், எல்லாம் ரவுண்டா உட்காந்துருவோம். உட்காந்துன்னு எல்லாரும் வாக்கியாசுரம் தான் ஓதுவோம். மகரிப் தொழுதுட்டு வந்த உடனே பாடம் பார்ப்போமா இல்லையா? மதரசாக்கள் ஓதுற இன்னைக்கு நடந்து கொண்டு எந்த மாதம் நீங்க பாக்கலாம். மகரிப் தொழுகை அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு மதரசாவுக்கு தொழுதுட்டு வந்தோம், எல்லா மாணவர்களும் உஸ்தாதுமார்களும் ஒன்னா உட்காந்து இதா வக்காத்தில் வாக்கு செல்லி பாக்காத்தியா காதி பாம்பாங்க. இதை ஆக்கிரத்து நன்மைக்காக வேண்டிய அதுக்கு ஓதுறது இல்ல. வறுமை வராதுன்னு இருக்காங்கல்ல, காசு வரும்ல, அதுதான் அது. அதை நோக்கம் எவ்வளவு விஷயங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் ஆர்வம் கூட்டப்பட்டிருக்கு மார்க்கத்துல, அதுகளெல்லாம் ஓத மாட்டாங்க. இதுல வறுமை வராதான், வறுமை வராதுன்னு சொன்னது காவண்டி ரொம்ப பேணுதலாக இதை வந்து ரொம்ப கடைபிடிப்பாங்க. குறிப்பா அசர்த்துமார்கள் எல்லாம் இதை வந்து எந்த அஜர்த்தா இருந்தாங்க, ஒரு 90% அஜர்த்துமார்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவங்க தான் வறுமையில் இருக்கிறாங்க என்பது பெரிய ஆதாரம். இது இல்லைங்கிறது இந்த ஹதீஸ் சனதை பார்க்கறது, சனதை பார்க்காம இருக்கீங்க. இருக்கிறதுலே வறுமையா இருக்கிற ஆளு யாருன்னு பார்த்தா, எந்த அசர்த்துமார்கள் இதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ, பாக்கியா சுரா ஓதாத அசர்த்துமார்கள் 10% இருக்க மாட்டார்கள். மகரிவுக்கு பிறகு பெரும்பாலான இமாம்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் வறுமையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்களை எல்லாம் விட நம்ம உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வாழக்கூடிய அல்ல, அதை காட்டலாம் பாருங்க வேணும்ல. ஆராய்ச்சி இல்லாட்டாலும் பரவாயில்ல, இதுக்கு இதை பாருங்கிறாங்க, உனக்கு அறிவிப்பாளர் தெரியாட்டாலும் பரவாயில்ல, இது சொல்றது பொய்யுங்கிறது அவங்களும் காட்டணும் பத்தியா, அவங்க எப்படி இருக்காங்க பாத்தியாங்கிறான்ல. நம்ம அதை கூட வழங்க மாட்டோம். முதல் விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும், இந்த வாக்கியாசுரா ஓதினால் வறுமை அடையும் என்று எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைஹக்கி அவர்களுடைய சோபுல் ஈமான் அப்படிங்கிற கிதாபுலையும், தைலமி அவர்களுடைய முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற கிதாபுல, ரெண்டு கிதாபுல இருக்குது. இது யார் ஒருத்தன் ஒவ்வொரு இரவும் வாக்கியாசுரா ஓதி வருகிறானோ அவனுக்கு வந்து வறுமையே வராது, வறுமை அவனை அணுகாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுது. இதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, சோபுல் ஈமான் பைஹக்கி அவர்களுடைய சோபுல் ஈமான் அறிவிக்கிறார் கேட்டா, அபு சுஜா என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் யாருக்கு அறிவிக்கிறார் கேட்டா, அபு தைபா என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு மசூது சொல்லி, இப்னு மசூது சொன்னதாக அபு தைபா என்பவர் சொல்லி, அபு தைபா என்பவர் சொன்னதாக அபு சுஜா என்பவர் சொன்னதாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து இப்னு மசூது நமக்கு தெரியுது, அவர் ஒரு சஹாபி, அப்துல்லா இப்னு மசூத் சஹாபி. அந்த இப்னு மசூது சொன்னதாக அபு தைபான்னு ஒரு ஆள் வர்றாரு, அவர் யாரு? உலகத்தில் வாழல, கற்பனை, பொய் பாத்திரம், பொய்யான பாத்திரம் அல்லது ரெக்கார்டு தெரியவில்லை. அல்லது அபு சுஜான்னு சொல்றாரு, அவர் யாரு? அபு தைபா சொன்னதாக அபு சுஜா சொல்றாரு. அபு தைபாண்டாலும் யாருன்னு தெரியாது, அபு சுஜாண்டாலும் யாருன்னு தெரியாது. அபு சுஜா நக்கிரத்துல்லா யோரஃபு, இவர் யார் என்று அறியப்படாதவர். அபு தைபா மஜ்ஹூலுன், அபு தைபா என்பவரும் மஜ்ஹூல், யாருன்னு தெரியாதவர். அப்ப யார் என்று தெரியாத ரெண்டு ஆட்கள் வர்றாங்க. இதையெல்லாம் ஹதீஸ்னு உலமாக்கள் கடைபிடிக்கிறாங்க. அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் இருக்குது, தராவிய தொழுகைக்கு இருக்கிற, இரவு தொழுகைக்கு இருக்கிறது, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், அந்த ஹதீஸ்லாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் அமுல்படுத்த ரெடியா இல்ல. எதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? யாருன்னு தெரியல, அட்ரஸே இல்ல, இப்படி வாழ்ந்தாரான்னு தெரியல. அப்படிப்பட்ட ரெண்டு ஆட்கள் இடம் பெற்று அறிவிக்கிறாங்க சோபுல் ஈமான்ல. தைலமியுடைய நூல்ல யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, அகமது இப்னு உமர் அல் யமாமின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இப்னு மசூத் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி அடுத்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அகமது இப்னு உமர் அல் யமாமி, யமாமா என்ற ஊரை சேர்ந்த உமருடைய மகன் அகமது என்று வருகிறது. இவர் யாருன்னு கேட்டா, இவர் அட்ரஸ் இல்லாத ஆள், இவருக்கு அட்ரஸ் உண்டு. என்ன அட்ரஸ் உண்டு என்றால், கதாபுன், பெரும் பொய்யன், பெரும் பொய்யன் அட்ரஸ் உண்டு, ரெக்கார்டு உண்டு. பெரும் பொய்யன் என்று அந்த சமுதாயத்தால் நன்கு அறியப்பட்ட ஒரு ஆள் இதை சொல்றார். பெரும் பொய்யன்னு சொல்றவனுடைய பேச்சை எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு அமல் செய்யறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அறிவிக்கிற ஆள் யாரு? ஒரு ஹதீஸ் சௌபல் ஈமான் வரக்கூடிய ஹதீஸ் வந்து ரெண்டு பேர் யாருன்னு தெரியாத ஆளுக்க, ஒரு ஒரு நூல்ல வருது தெரிஞ்சால் தான் பொய்யன். ஒரு பொய்யனும் ரெண்டு அட்ரஸ் இல்லாத ஆளுக்கள் சொல்றாங்க. எத வாக்கியா சுரா ஓதுனா வறுமை போய் இருந்தது. அப்ப இதுகளெல்லாம் இபாதத்தை நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு நீங்க பாத்துக்கிறனும், இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் இப்படியானது இஸ்லாத்துல கிடையாது. வறுமைய போக்கு அல்ல இபாதத்து. அதுக்கா நீங்க செலவாத்து ஓதுறீங்க, வாக்கியா ஓதுறீங்க, தொழுவுறீங்க, இதெல்லாம் செல்வமாக்கிருமா?
இப்ப சஹாபாக்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாங்களே, சாப்பாட்டுக்கு ஒரு பேர் சம்பளத்துக்கு மேல இல்லைன்னு முறையிட்டாங்களே. அவங்களுக்கு வறுமை, சஹாபாக்களுக்கு வறுமை, எல்லாருக்கும் வறுமை. எந்த ஒரு இபாதத்தினாலும் யாரும் பணக்காரன் ஆக முடியாது. இன்னும் சொல்ல போனா இபாதத்தை செய்வர்களை சோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் கொஞ்சம் கீழே டவுனா கூட ஆக்கி விடுவான். நம்ம நல்லா இபாதத்து பண்ணோம்னா இருந்தவங்க கொஞ்சம் இறக்கி விடுவாங்க. எந்த அளவுக்கு நிக்கிறான் அதை பாக்குறதுக்காக வேண்டி நம்முடைய வாக்கியா சூறா ஓதினாலும் சரி, நீங்க யாசினம் ஓதினாலும் சரி, செலவாத்து ஓதினாலும் சரி, தொழுதாலும் சரி, அதெல்லாம் எதுக்கு செய்யணும்? ஆகிரத்து நன்மைக்கு ஆசிரியம். வாக்கியாங்கிற சூறா ஓதக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஒவ்வொரு மகரி பிறகு ஓதி வறுமை நீக்கிறதுக்குன்னு சொல்லி அதை ஒரு சுண்ணத்து என்று நினைத்து ஓதுவது தப்பு. குரான ஓதி கொண்டு வரும்போது அது ஒரு குரானுடைய ஒரு சூறா என்ற அடிப்படையில் வாக்கியா ஓதினால் அது குற்றம் இல்லை. இந்த வாக்கியா சம்பந்தமான இந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம விடுபட வேண்டும். அதுக்கான வாக்கியாவே குரானில் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. வாக்கியா நீங்க உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கலாம், என்ன நோக்கத்துக்கு ஓதிடக்கூடாது? வறுமையை போக்குறதுக்கு ரசூலா சொன்னாங்க நினைச்சு ஓதாம அல்லாஹ்வுடைய கலாமு ஒரு ஹர்புக்கு பத்து நன்மை இருக்குது, வறுமையில் அல்லாஹ் நமக்கு தரஜா தரவாண்டு அதுக்காக வேண்டிய வாக்கியா ஓதணும். வாக்கியாங்கிறது ஓத வேண்டும். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதலாம். அல்லாஹ்வுடைய கலாமு நம்ம விருப்பப்படி ஓதிக்கொள்ளலாம். இதை வழங்கியிருந்தேன். இது மாதிரி நுழைக்கப்பட்டு